வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ், கேர்ள்ஸ் ஃபேஸ் மோர் ப்ரெஷர் டூரிங் பேண்டமிக். இந்த பேண்டமிக் டைமில் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த ஆன்லைன் கிளாஸ் போகிறது என்ன மாதிரிலாம் அவங்க ப்ராப்ளம் எதிர்கொள்கிறாங்கிற ஒரு ஸ்டடி இது. இது யூகே கவர்மெண்ட்டும், அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட்டும், அப்புறம் எம்பவருங்கிற ஒரு குளோபல் பிளான் தெரப்பிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனும் நடத்துகிறாங்க. அது ஸ்டடி பண்ணிக்கு அந்த டைட்டில் கூட கொடுத்துருக்காங்க, கோவிட் இன் ஹியர் வாய்ஸ் எ கேர்ள் லெட் சென்டர் பார்ட்டிசிபேட்டரி ரிசர்ச் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதுபடி 80% ரெஸ்பாண்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 64% கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா டெட் நாட் ஹாவ் ஸ்பேஸ் ஆர் கெட் டைம் டு ஸ்டடி ஆன்லைன், ஆன்லைனில் படிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அது 28% வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் இன்டர்நெட் ஆக்சஸ் ஆன்லைனில் படிக்கிறது எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 42% கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சைல்டு மேரேஜ் பண்ண சொல்லி, அதாவது சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. மென்டல் டிஸ்ட்ரெஸ் 90% கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மென்டல் டிஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு வந்து அதிகமாக மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்படி தான், கிளாஸ் நடந்துக்கிட்டப்ப யாராவது கொஸ்டின் கேட்டால் ம் அப்படி போட்டுட்டு சார் இருக்கேன் சார் ப்ரெசன்ட் சார் ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது நானே நிறைய இடத்துல பார்த்துட்டேன். நேற்று கூட என் தங்கச்சி சிவாங்கின்னு தங்கச்சி இருக்குது, அது கூட இது ஃபோன் பேசிச்சு, அது ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்துச்சு, கேட்டதுக்கு நான் ரொம்ப நாளாச்சு என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இந்த இடத்துல கூட அந்த பாயிண்டை சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீச்சர்ஸ் கூடையும் அவங்க வந்து நிறைய நேரம் பேசுகிறதில்ல இந்த பேண்டமிக் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பசங்கன்னா விளாட போயிடுறோம், ஆனால் கேர்ள்ஸ் வந்து வீட்டிலே இருக்காங்க, ஸ்கூலில் தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் எதாவது ஆக்டிவிட்டீஸ் எதாக இருந்தாலும் அங்கே தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கப்ப இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயலன்ஸ் பேஸ்டு நிறையா நடக்குது, ஹோமில் வந்து நிறையா வயலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுங்க எனக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணணும், நிஸ்தான் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அவங்களுக்கு வந்து ஆன்லைன் எஜுகேஷன் வந்து எந்த மாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்ன பிரச்சனை, அவங்களுக்கு வந்து தேவையான ஆன்லைன் வசதி ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதி செஞ்சு தரமோ அதை செஞ்சு கொடுத்து இந்த கேர்ள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது ஒரு பாயிண்ட்டுங்கிறது இதில் நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ.